ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலிப்போட்டும் கணிதம். ஓகேண்ணா, நம்ம வந்து மேக்ஸ் ஒர்க் ஷீட்ஸ், அதாவது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இந்த ஒர்க் புக்கு இல்லையா, இந்த ஒர்க் புக்கில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க் ஷீட்ஸில் ஒரு 9 ஒர்க் ஷீட் கூடிய ஆன்சர் வந்து பார்த்தோம் இல்லையா. அதில் இருக்க ரிமைனிங் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம் கண்ணு. ஓகேவா, நம்ம ஈஸியாக சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட், இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட கலிப்போட்டம் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆள் கொடுத்தீங்கன்னா கண்ணு ஃபர்தராக நம்ம எல்லா போடுற எல்லா வீடியோஸும் வந்துடும். ஓகேவா, மேக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம இங்கிலீஷ்க்கு வீடியோ போடலாம். ஓகேவா கண்ணு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். கரண்ட் பையிங் 1 kg கோல்டு, இட்ஸ் கண்டைன்ஸ் டேஸ் ஆஃப் கோல்டு. ஓகேவா, 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 gram கண்ணா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1 kg கிராம் எழுதுறோம், 1000 gram அப்படின்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த வெயிட் ஸ்டோன்ஸ் வில் பி யூஸ்டு பை அவந்திகா டு செப்பரேட் 1 kg ஆஃப் வீட் பேக்கெட் இன்டு 2 equal பேக்கெட். ஓகேவா, இதுக்கு என்ன அர்த்தம்னா வெயிட் ஆஃப் ஸ்டோன்ஸ், அதாவது அந்த கல் இருக்குள்ள கண்ணை எடக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவந்திகாட்டுறவங்க எத்தனை வெயிட் என்ன வெயிட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. டு செப்பரேட் 1 kg ஆஃப் வீட் பேக்கெட் இன்டு 2 equal பேக்கெட்ஸ், அதாவது 1 kg கோதுமை. ஓகேவா, வீட்னா கோதுமை தானே, அதை வந்து 2 equal 2 equal பிரிக்கணுமாம்மா. ஓகேவா, ஸோ அதுக்கு எந்த கல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 1 kg 1000 gram கண்ணே, அப்போ 2 பிரிக்கணும்னா டிவைடட் பை 2, அப்போ 1000 by 2 என்னென்னா 500 gram. அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 500 gram அந்த இடக்கல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க வெயிட் ஸ்டோன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இஃப் புனிதா ஈக்குவலி டிவைட் 1 liter கூல்ட்ரிங்க் அமாங் 4 persons, தென் வாட் வுட் பி த அமௌண்ட் ஆஃப் கூல்ட்ரிங்க் கெட்ஸ் ஈச் பர்சன். அதாவது 1 liter கூல்ட்ரிங்கை 4 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி, 1 liter வந்து 4 பிரிக்கணும்னா 1/4 தான் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் 1/4 liter கிடைக்கும் இல்லையா கண்ணு. ஸோ 1/4 liter. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஹவு மெனி டைம்ஸ் ரித்திகா வில் மெஷர் எ லிட்டர் ஆஃப் மில்க் வித் 100 ml ஜார். ரித்திகான்றவங்க 1 liter பாலை 100 ml ஜாரில் அளந்தாங்கன்னா எத்தனை டைம் அளப்பாங்க. ஸோ 1 liter 1000 ml நமக்கு தெரியும், 100 நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் டிவைட் பண்ணுறோம். அப்போ கேன்சல் பண்ணால் எத்தனை டைமு, 10 times, அதாவது 100 × 10 இஸ் ஈக்குவல் டு 1000. அதனால் வந்து நமக்கு என்னென்னா 10 times ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது, இஃப் த வெயிட் ஆஃப் 1 student 75 kg 750 gram, தென் த டோட்டல் வெயிட் ஆஃப் 4 students. ஓகேவா, 1 student கொடுத்துட்டாங்க, 4 students கேட்குறாங்க, 1 கொடுத்து நிறைய கேட்டாலே நாம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா கண்ணு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 ப்ராடக்ட் பண்ணுறோம், அப்போ உங்களோட ஆன்சர் என்னென்னா 303 kg கிடைக்குது. ஓகேவா கண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் செந்தில் ட்ரிங்க்ஸ் 3000 ml ஆஃப் வாட்டர் எ டே, தென் ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வில் ஹி ட்ரிங்க் இன் எ டே. ஓகேவா, 3000 ml தண்ணியை 1 குடிக்கிறார், அப்போ அவர் எத்தனை லிட்டர் குடிச்சிருப்பாருன்னு கேட்குறாங்க. மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றுறோம் அவ்வளோதான், 1 liter இஸ் ஈக்குவல் டு 1000 ml. அப்போ 3 liter இஸ் ஈக்குவல் டு 3 × 1000 3000 ml. அப்போ இந்த 3000 ml என்னவாக மாறுது, அப்படியே 3 liters மாறிடுது. உங்களோட ஆன்சர் 3 liter அவ்வளோதான். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் மெஷர்மெண்ட்ஸு குவான்டிட்டி. 1 metric ton அப்படின்னா 1000 kg. ஓகேவா, 1 ounce அப்படின்னா 30 ml. 100 kg அப்படின்னா 1 quintal. 1 gallon அப்படின்னா 3.785 liter. ஓகேவா கண்ணு, இதை நீங்கள் இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் குருவினாக்கள், இஃப் ராணி பாட் ஆஃப் 5 kg ஆஃப் ரைஸ், 3 kg 500 grams ஆஃப் பல்சஸ், 1 kg 250 gram ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் 250 grams ஆஃப் ஸ்பைசஸ் டு மேக் ஃபுட், வாட் வாஸ் த டோட்டல் வெயிட் ஷிபாட். ஓகேவா, சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசி வாங்குறாங்க, தானியங்கள் வாங்குறாங்க, காய்கறிகள் வாங்குறாங்க, அப்புறம் ஸ்பைஸ்னால் அந்த பொருட்கள்லாம் வாங்குறாங்க. ஓகேவா, டோட்டல் வெயிட்டுன்னு கேட்டாங்க, டோட்டல் வெயிட்னா என்ன பண்ண போகிறோம், வி ஹாவ் டு ஆட் சப் அடிஷன் சம். ஓகேவா, அப்போது ரைஸு பல்ஸு வெஜிடபிள் ஸ்பைஸஸ் 4 வெயிட்டையும் போட்டுறோம், ஆட் பண்ணுறோம், அப்போ எவ்வளோ வருதுன்னா டோட்டலாக 10 kg வருது, அப்போ டோட்டல் வெயிட் எவ்வளவு, 10 kg. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th one, if 49 liter 490 ml of milk sold by a person in a week, then what is the amount of milk sold in a day? அதாவது ஒரு வாரத்துக்கு 49 liter 490 ml விற்கிறாங்க, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போது 1 week 7 days தெரியுமா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ விற்கிறாங்க, 49 liter 490 ml. அப்போ 1 day 7 டிவைட் பண்ணுறோம் கண்ணா, இந்த மாதிரி டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா
7 லிட்டர் 70 மில்லிலிட்டர் ஒரு நாளைக்கு 7 லிட்ரு 70 மில்லிலிட்ரு வந்து பால் சேல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க, சரிங்களா கண்ணு? நெக்ஸ்ட்டு அடிஷன், இதையும் இதையும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா சிம்ப்ளி 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணுறோம் கண்ணு. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிது? 199 கிலோகிராம் 645 கிராம். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன், ஸோ இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணுறோம் கண்ணா, சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 710 கிலோகிராம். ஆக்சுவலாக இந்த கிராம் 0 ஆகிறதுனால நம்ம போட வேண்டாம், 710 கிலோகிராம்னு போட்டால் போதும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் 7 கிலோகிராம் 500 கிராம் ஆஃப் காஷ்யூ நட் அண்ட் 4 கிலோகிராம் 450 கிராம் ஆஃப் பிஸ்தா? காஷ்யூ இவ்வளோ இருக்குது, பிஸ்தா இவ்வளோ இருக்குது, டோட்டல் வெயிட்டுன்னு கேட்குறாங்க. டோட்டல் கேட்டால் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ணுறோமா? அப்போ காஷ்யூவையும் பிஸ்தாவையும் போட்டு ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னா 11 கிலோகிராம் 950 கிராம் கிடைக்குது. ஓகே, வி ஆர் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 11. ஹவு ஃபேர் வுட் அண்ட் ஆத்லட் ட்ராவல் அட் 40 கிலோமீட்டர் பெர் ஹார் கேரியிங் த ஒலிம்பிக் டார்ச் இன் 45 மினிட்ஸ்? ஓகேவா, ஆக்சுவலாக வந்து ஸோ கண்ணு இங்கே பாருங்கள், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆத்லெட் இருக்கார் இல்லையா, எப்பவுமே அந்த ஒலிம்பிக்னால் கையில் வந்து ஒரு அந்த என்ன சொல்கிறது நெருப்பு போட்டு அந்த இதை கொண்டு போவாங்க இல்லையா, ஒலிம்பிக் டார்ச், ஓகேவா, எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் அந்த ஆத்லெட் வந்து எப்படி நடக்கிறாருன்னா ஒரு ஹாருக்கு 1 ஹாருக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு, ஓகேவா கண்ணன்? அப்போது 45 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் கடந்துருப்பாருன்னு கேட்குறாங்களா? ஆக்சுவலாக 1 ஹாருக்கு 40 கிலோமீட்டர், அப்போ 45 மினிட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா 3/4 நேரம் இல்லைங்களா? அப்போ 3/4 நேரத்துக்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்களா? அப்போ 40 × 3/4 போட்டால் என்ன கிடச்சிரும்னா 13 கிடச்சிரும். ஸோ இவர் ஆன்சர் 30 கிலோமீட்டர், 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர், 3/4 நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் அவர் கிராஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு, ரவி கேன் ரீச் ஹிஸ் ஆஃபீஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 120 கிலோமீட்டர் இன் 3 ஹவர்ஸ். வாட் இஸ் ஹிஸ் ஸ்பீட் டு ரீச் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 2 ஹவர்ஸ்? ரவின்றவர் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது, டிஸ்டன்ஸ் வந்து 120 கிலோமீட்டர், ஓகேவா? அதே டிஸ்டன்ஸை 2 மணி நேரத்தில் கடக்கணும்னா அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும்னு கேட்குறாங்க, ஓகேவா கண்ணே? அப்போது 3 மணி நேரத்தில் 120 கிலோமீட்டர், டிஸ்டன்ஸ் சேம் தான், சேம் டிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டாங்க. இதே 2 மணி நேரத்தில் என்ன அர்த்தம்? அதை 2 டிவைட் பண்ணுங்கள், 120/2, அப்போ என்ன அர்த்தம்னா 60 கிலோமீட்டர் பெற ஹாரில் போகணும் அவர். ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போனால் தான் 2 மணி நேரத்தில் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இஃப் எ பர்சன் வாக்ஸ் த சர்க்குலர் பார்க் இன் 2 ஹவர்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 15 கிலோமீட்டர் பெர் ஹார் தென் வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த பார்க்? அதாவது கண்ணு, ஒரு மனிதர் வந்து வட்டமாக இருக்கிற ஒரு பார்க், ஓகேங்களா, அதை வந்து 2 மணி நேரம் சுற்றுறாரு, என்ன பண்ணுறாரு, 2 மணி நேரம் சுற்றுறாரு, அந்த ஸ்பீட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ஹவருக்கு 15 கிலோமீட்டர், 1 ஹவருக்கு 15 கிலோமீட்டர், அப்போ 2 ஹவர்ஸ்னால் 15 × 2 = 30 கிலோமீட்டர், அப்போ அதோட பெரிமீட்டர் சுற்றுலா எவ்வளவு? 30 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு சம், இஃப் அன் ஆத்லெட் ஃபினிஷிங் த ரேஸ் இன் 30 மினிட்ஸ் அண்ட் 50 செகண்ட்ஸ் தென் ஹீ டேக் த டைம் இன் டேஷ் செகண்ட்ஸ். அதாவது ஒரு ஆத்லெட் வந்து அந்த ரேஸ் ரன்னிங் ரேஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாருன்னா 30 நிமிஷம் 50 செகண்ட் எடுத்துக்கிறாரு, இந்த டைமை செகண்ட்ஸில் கொடுக்க சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போ நமக்கு தெரியும் 1 மினிட்க்கு 60 செகண்ட்ஸ்னு, அப்போ 30 மினிட்ஸ்னால் 30 × 60 1800 செகண்ட்ஸ் இது, ஓகேவா? அதோட ஆல்ரெடி இங்கே க்வெஸ்சனில் ஒரு 50 செகண்ட்ஸ் இருக்கா, அதையும் சேர்த்திங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 1850 செகண்ட்ஸ், அப்போ உங்கள் ஆன்சர் பி, ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் எ பர்சன் ரிசீவ் ₹750 சேலரி ஃபார் 5 டேஸ், வாட் இஸ் ஹிஸ் 1 டே சேலரி? 5 நாளோட சம்பளம் 750 ரூபா, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் என்ன பண்ணுவோம்? நம்ம 5 ஆல் டிவைட் பண்ணுறோம் கண்ணு, அவ்வளோதான். நம்ம கால்குலேஷன் போட்டு டிவைட் பண்ணோம்னா 150, அப்போ ஒரு நாளுக்கு அவரோட சம்பளம் 150 ரூபா. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை டு திண்டிவனம் இஸ் 1/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை டு மதுரை, ஓகேவா? சென்னையிலேருந்து மதுரை போகிற தொலைவு மாதிரி கால் பகுதி தான் சென்னை டு திண்டிவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை டு திண்டிவனம்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ சென்னை டு மதுரைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 520 கொடுத்துருக்காங்க. அப்போ 520 × 1/4 போட்டோம்னா நமக்கு சென்னை டு திண்டிவனம் கிடச்சிரும், ஓகேவா? அதாவது அது 520ல் கால் பகுதி, என்னென்னா 130 கிலோமீட்டர்ஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம், எ பெயிண்டர் ரிசீவ்ஸ் 1/4 ஷேர் ஆஃப் அக்ரீட் அமௌண்ட் ஃபார் பெயிண்டிங் எ ஹவுஸ் ₹2000 ஃபார் அட்வான்ஸ், வாட் இஸ் த ரிமைனிங் அமௌண்ட் ஹி கெட்ஸ் ஆஃப்டர் ஃபினிஷ் த ஒர்க்? ஒரு பெயிண்டர் கண்ணு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக பேசின தொகையில் கால்வாசியை அட்வான்ஸாக வாங்கிடுறாரு, அந்த கால்வாசி எவ்வளோனா 2000 ரூபா, ஓகேவா? அப்போது வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மீதி தொகை தான் வாங்குவார், அவர் எவ்வளோ மீதி தொகை வாங்கினார்னு கேட்குறாங்க, ஓகேவா? நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவல் பேமெண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், லெட் த ஆக்சுவல் பேமெண்ட் எக்ஸ்,
ஓகேவா? மொத்தமாக எவ்வளோ பேசியிருக்காரு, மொத்தமாக எவ்வளோ கூலி பேசியிருக்காருன்றதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/4 தான் 2000. அந்த மொத்த மதிப்பில் கால்வாசி 2000 ரூபா. அப்போ அது எவ்வளோ தொகை அப்படின்றதுனா என்ன பண்ணுவோம், இந்த 1/4 அந்த பக்கம் போச்சுன்னா 4/1 வரும். அப்போ 2004 பிறகுனா 8000 ரூபா, 8000. அப்போ அவர் பேசியிருக்கிற கூலி வந்து 8000 ரூபா. ஓகேவா? அவங்க கேட்டிருக்கிறது ரிமைனிங் அமௌண்ட் தானே, ஆல்ரெடி 2000 ரூபா வாங்கிட்டாரா. அப்போ அந்த 8000 2000 கழிச்சிங்கன்னா மீதி ஆன்சர் 6000. அப்போ உங்களோட ஆன்சர் ஆப்ஷன் பி 6000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எ பாய் பெய்ட் அ ரெண்ட் ஆஃப் ருபீஸ் 15 பெர் அன் ஆர் ஃபார் பைசைக்கிள் டு ரைடு. சின்ன பிள்ளைங்களாம் சைக்கிளை வாடகைக்கு எடுத்து சுற்றுவாங்கள கண்ணு, அந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு 15 ரூபா. ஓகேவா? அந்த வாடகைக்கு எடுத்து ஒரு பையன் போகிறான். வாட் இஸ் த அமௌண்ட் ஹி ஹேஸ் டு பெய்ட் ஃபார் 5 இயர்ஸ்? ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 15 ரூபானா, 5 இயர்ஸ்க்கு 5 மணி நேரத்துக்கு 15 × 5 75. ஸோ இவர் ஆன்சர் இஸ் 75, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, இஃப் 2 buses டிபார்ட் ஃப்ரம் எ பஸ் ஸ்டாண்ட் அட் எ டைம் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 60 km/h அண்ட் 45 km/h ரெஸ்பெக்டிவ்லி, தென் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 buses ஆஃப்டர் ஆர்? இங்கே பாருங்கள் கண்ணு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 bus கிளம்புது கண்ணு, இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 bus கிளம்புது, சரியா? ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 60 km/h, 45 km/h. ஆனால் ரெண்டுமே எப்படி போகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில். ஓகேவா? இதுதான் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா, ஒரு பஸ்ஸு இப்படி போகுது, இன்னொரு பஸ்ஸு இப்படி போகுது. ஓகேவா? ஸோ ஒரு பஸ்ஸுக்கு 60 km/h, இன்னொரு பஸ்ஸுக்கு 45 km/h. அப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 buses ஆஃப்டர் 1 hour? அப்போ ஒரு மணி நேரத்தில் இந்த பஸ்ஸு இவ்வளோ தூரம் போயிருக்கும், இந்த பஸ்ஸு இவ்வளோ தூரம் போயிருக்குமா? அப்போ இந்த டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும், 60 + 45 = 105. சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? இதே சேம் டைரக்ஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இப்படி போகிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் இந்த பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தெரியும். அதான் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ 105 km. சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், எ சாப்ளிங் டுக் 30 minutes டு பிளான்ட், ஹவு மெனி சாப்ளிங் கேன் பி பிளான்டட் இன் 15 hours? ஓகேவா? ஒரு செடியை நடுறதுக்கு 30 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 15 மணி நேரத்தில் எத்தனை சாப்ளிங்ஸ் நடுவாங்க? ஓகேவா? ஸோ 1 saplingக்கு 30 minutes, அப்போனா என்ன அர்த்தம், 1/2 hour. அப்போ இன்னொரு 1/2 hourல 2 sapling வந்து நம்மளால் நட முடியுமா? ஸோ அப்போ 1 hourல வந்து 2 saplings, புரியுதா? 1/2 hourக்கு 1 saplingனா, 1 hourக்கு 2 saplings. அப்போ 15 hoursனா 15 × 2 30 saplings, 30 saplings நட முடியும். ஓகேவா? செடிகள். அடுத்தது 11th question, எ ரோட் கான்ட்ராக்டர் ஸ்பெண்ட் ருபீஸ் 60 lakhs டு கம்ப்ளீட் 3/4 ஆஃப் த ரோட் மெயின்டெனன்ஸ் ஒர்க், வாட் இஸ் த அமௌண்ட் ரெக்யூர்ட் டு ரிப்பேர் த ரிமைனிங் ரோட்? அதாவது ஒரு ரோட் கான்ட்ராக்ட் எடுத்தவர் என்ன பண்ணுறாருன்னா 60 லட்ச ரூபா செலவு பண்ணி 1/4 பகுதி வேலையை முடிச்சுட்டாரு. ஓகேவா? 1/4 பகுதி தான் முடிச்சிருக்காரு 60 லட்ச ரூபா செலவு பண்ணி. வாட் இஸ் த அமௌண்ட் ரெக்யர் டு ரிப்பேர் த ரிமைனிங் ரோடு? அப்போ இன்னும் 1/4 பகுதி வேலையை முடிக்க எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேட்குறாங்களா? இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான், டோட்டல் அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த எக்ஸில் 1/4 பகுதி எவ்வளவு, 60 லட்சம், நான் நம்பரில் எழுதியிருக்கேன். அப்போ அந்த அமௌண்ட் நாம் எஸ்டிமேஷன் போட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பக்கம் இருக்க 3/4 அந்த பக்கம் போனால் 4/3 ஆகும், கேன்சல் பண்ணால் 80 lakhsன்னு கிடைக்குது. அப்போ மொத்தமாக அந்த ரோட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட தொகை வந்து 80 லட்சம். ஓகேவா கண்ணன்? அவங்க கேட்டிருக்க கொஷின் என்னது, இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு தேவை, வாட் இஸ் த அமௌண்ட் ரெக்கையர் டு ரிப்பேர், 60 லட்சரூபா ஆல்ரெடி செலவு பண்ணிட்டார், இன்னும் எவ்வளோ தேவைன்னு கேட்குறாங்களா? அதனால் அந்த 80 லட்சத்துலேருந்து 60 லட்சத்தை கழிச்சோன்னா 20 lakhs. யுவர் ஆன்சர் இஸ் 20 lakhs, ரெக்கையர்ட் அமௌண்ட் வந்து 20 லட்சம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம், இஃப் 2 friends வேர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் 120 km ட்ராவல்டு இன் சேம் டைம் அட் த ஸ்பீட் ஆஃப் 60 km/h, தென் வாட் இஸ் த டைம் டேக்கன் டு மீட் ஈச் அதர்? ஸோ இங்கே பாருங்கள் கண்ணு, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு எதிர துருவத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஒருத்தர் இங்கே இருக்காருன்னா ஒருத்தர் இங்கே இருக்கார், இது மிட் பாயிண்ட்னு வச்சுக்கலாமே. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 120 km கொடுக்குறாங்க. எத்தனை, 120 km. ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு 60 km ஸ்பீடில் தான் ரெண்டு பேருமே வரப்போகிறாங்க. அப்போது எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணிக்குவாங்க? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 120 km, ஸ்பீட் வந்து 60 km/h. அப்போ டைம் டேக்கன்னா 120 / 60, அப்போ 2 hours. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா?
ஓகே கண்ணா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் எ காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாலிங் ஒன் ஷைன் போர்டு இஸ் 200, வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் டு இன்ஸ்டால் 15 ஷைன் போர்டு? ஒரு ஷைன் போர்டு இன்ஸ்டால் பண்ணால் 200 ரூபாய் ஆகுது. அப்போ 15 ஷைன் போர்ட்ஸ்னால் 200 × 15, ஸோ 3000 ரூபீஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இஃப் எ ஸ்டூடெண்ட் ட்ராவல் 40 மினிட்ஸ் டு ரீச் ஸ்கூல் அட் 9:05 AM, தென் வாட் டைம் ஹீ வுட் லெஃப்ட் ஹோம்? ஓகேவா? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 40 நிமிஷம் பயணம் செஞ்சாங்கன்னா 9:05 ஸ்கூலில் ரீச் ஆகுறாங்க. ஓகேவா? அப்போ வீட்டிலேருந்து அவங்க எத்தனை மணிக்கு வெளியே வந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 9:05 அந்த 40 மினிட்ஸை கழிக்கணும். ஓகேவா கண்ணே? அப்போ இங்கே பாருங்கள், 0:05 40 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இங்கேருந்து ஒரு ஹாரை இங்கே கொடுக்கணும். அப்போது 60 + 5 இங்கே 65 ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ராக்ட் பண்ணினா 8:25. அப்போனா அந்த ஸ்டூடெண்ட் வந்து 8:25 காலையில் கிளம்புனாருனா தான் 9:05 ஸ்கூலுக்கு வர முடியும். ஓகே நெக்ஸ்ட்டு, த புல்லட் ட்ரெயின் ட்ராவல்ஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 3 times ஆஃப் ஏ ட்ரெயின் ட்ராவலிங் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 80 km/h, வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த புல்லட் ட்ரெயின் டு ட்ராவல் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 km? முதல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது நார்மல் ட்ரெயின் மாதிரி 3 times ஸ்பீடாக போகுமா? ஓகேவா? புல்லட் ட்ரெயின் ட்ராவல்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 3 times ஆஃப் ஏ ட்ரெயின் ட்ராவலிங் அட் ஏ ஸ்பீட் ஆஃப், ஓகேவா, நார்மல் ட்ரெயின் மாதிரி 3 மடங்கு போகும். ஓகேவா கண்ணு? அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த புல்லட் ட்ரெயின் வந்து எத்தனை மணி நேரத்தில் 480 km கடக்கும்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் வந்து 80 km/h. அப்போ புல்லட் ட்ரெயினாக 3 times ஆஃப் ட்ரெயினாக, அப்போ 3 × 80, அப்போ 240 km/h. அப்போ புல்லட் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 1 மணி நேரத்துக்கு 240 km. ஓகேவா? அப்போ 480 km எவ்வளோ நேரத்தில் கடக்கும்னா, 480 / 240, அவ்வளோதான். ஓகேவா? அந்த ஸ்பீடு 480 / 240, அப்போ 2 மணி நேரத்தில் வந்து அது கடந்துடும். அந்த புல்லட் ட்ரெயின் வந்து 480 km போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், 2 hours. ஓகேங்களா கண்ணு? ஓகே, நவ் வி ஆர் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 12. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பிளேஸ் விச் இஸ் ஃபுல்லி ஃபில்டு பை 25 apples ஆஃப் சேம் சைஸ்? அதாவது 25 apple வந்து ஒரே சைஸில் இருக்குங்கன்னா அது ஃபுல்லாக ஃபில்லாகிருக்கு. ஓகேவா? இந்த பிளேஸோட ஏரியா கேட்குறாங்க. ஓகேவா? இது ஒரு ஸ்கொயர் பிளேஸு, இதோட ஏரியா கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், இந்த பக்கமும் 25, இந்த பக்கமும் 25 இல்லைங்களா? ஸோ இந்த 25 apple எந்த ஸ்பேஸும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் சைடு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் 5 தான் வரும், இல்லைங்களா? அப்போ அதோட ஏரியானா 5 square, ஏரியாவோட ஸ்கொயர் என்னது, s square. அப்போ 5 square 25. அப்போ உங்களோட ஆப்ஷன் வந்து ஏ, 25 apples, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி எக்ஸ் கேன் பி அரேஞ்ச்டு இன் எ ரெக்டாங்குலர் பாக்ஸ் இஃப் 5 eggs ஆர் டு பி பிளேஸ்டு இன் லென்த் வைஸ், 4 eggs இன் பிரெத் வைஸ்? ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க, இங்கே எவ்வளோ எக்ஸு கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க இல்லையா, அதில் ஃபில் பண்ணுறது எத்தனை எக்ஸுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து லென்த் வைஸு 5 eggs தான். ஓகேவா? அதே மாதிரி பிரெத் வைஸு 4 eggs, ஃபுல்லாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ 5 × 4 = 20. ஓகேங்களா? தேர்ட் க்வெஸ்சன், இஃப் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் 4 square units, இந்த ஒரு பாக்ஸ் வந்து 4 square units, அப்போ ஏரியா ஆஃப் த கிவன் பிகர்னா எத்தனை பாக்ஸ் இருக்குது? 6 பாக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 6 × 4 = 24 square units. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள், விச் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் டைலிங் த ஃப்ளோர்? டைல்ஸ் போடுவாங்களப்பா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் வந்து நம்ம போடுவோம் இல்லையா, ஒவ்வொரு சதுரத்துக்கும் தான் டைல்ஸ் போடுவாங்க இல்லையா, அது வந்து இருக்கிறதே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அப்போது அதை நம்ம என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா, ஏரியா அப்படின்ற மெஷர்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட், த வேல்யூ ஆஃப் ஒன்லி ஒன் சைடு இஸ் கிவன், தென் விச் மெஷர்மெண்ட் கேன் பி ஆப்டைன்டு? ஒரே ஒரு சைடு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம எதை ஃபைன் பண்ண முடியும்னா, ரெக்டாங்கிளுக்கு லென்த்து பிரெத்து ரெண்டுமே வேணும், அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கும் வேணும் இல்லையா, பேஸ் ஹைட் தேவை. அப்படின்னா ஸ்கொயருக்கு வந்து சைடு மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒரு பாக்ஸ்க்குரிய ஏரியா வந்து 1 square unit, தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் 12 square units. இதில் எது வந்து 12 square units கேட்குறாங்க, இது வந்து 9 வருது, இதுக்கு 13 வருது, இதுக்கு தான் வந்து 12 வருது, சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 7, 8, இதுதான் 12 வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 12 centimeter, சைட் ஆஃப் ஸ்கொயர், பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன, 4 S units. அப்போ 4 × S = 12, அப்போ எஸ்ன்றப்போ இந்த 4 இந்த பக்கம் டிவைடில் வரும், ஸோ 3. ஆன்சர் இஸ் 3 centimeter. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த கிவன் மெஷர்மெண்ட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் ஃபென்சிங் த கார்டன்?
ஃபென்சிங் த கார்டனாலே வேலி போடுறது இல்லைங்களா. வேலி எங்கே போடுவோம், சுற்றிலும் தான் போடுவோம். அப்போ சுற்றளவு இல்லையா, ஸோ தமிழில் சுற்றளவு, இங்கிலீஷில் பெரிமீட்டர். நெக்ஸ்ட், இஃப் லென்த் அண்ட் பிரெத் ஆர் கிவன் தென் விச் ஒன் ஆஃப் த மெஷர்மெண்ட் கேன் பி ஆப்டைனட். லென்த்து பிரெத்து ரெண்டும் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் ஏரியாவும் கண்டுபிடிக்க முடியும், பெரிமீட்டரும் கண்டுபிடிக்க முடியும், அதாவது பரப்பளவு மற்றும் சுற்றளவு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்ம்டு வித் ராட் ஆஃப் லென்த் 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ராட் தெரியல கண்ணு, கம்பி 8 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ரெக்டாங்கிள் உருவாக்கணுமா, அதோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. வந்து லென்த்து பிரெத்துன்னு தனியாக கொடுக்கல, எல்லா சைடும் 8 தான் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெக்டாங்கிளுக்கு 4 சைடு இருக்குமா? ஆமாம் தானே, ரெக்டாங்கிளுக்கு 4 சைடு இருக்கும் ஆக்சுவலாக, பட் எல்லா சைடும் லென்த் வந்து ராடு 8 கொடுத்துட்டாங்க. ஸோ 4 × 8 30 சென்டிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, த பெரிமீட்டர் ஆஃப் எ ஷேப் ஃபார்ம்டு வித் எ ரோப் இஸ் டேஷ் ஆஃப் த ரோப். ஒரு பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப் என்ன ஷேப்புன்னு கொடுக்கல, அந்த பெரிமீட்டரை சுற்றியும், அதாவது அந்த சுற்றளவு என்ன ஒரு வடிவமோ அதோட சுற்றளவு ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, ரோப்பை வச்சு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ அந்த சுற்றளவும் அந்த தேவையான ரோப்போட நீளமும் ஒன்றா தானே இருக்கும், ஸோ ஈக்குவல் டு த லென்த்து. அடுத்தது, ஃபைன் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைட் 1 சென்டிமீட்டர் நீடட் டு ஃபில் த ரெக்டாங்கிள் ஏரியா 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஒரு சென்டிமீட்டருங்களாமா, சைடு எஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியானா எஸ் ஸ்கொயரா, அப்போ 1 ஸ்கொயருக்கு 1 தான் வரும். அப்போ 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா 10 × 1 தானே 10. ஸோ 10 தேவை, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 10. ஸோ ஒரு அதாவது 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எத்தனை ஸ்கொயர் சேர்த்தா 10 கிடைக்கும், 10 தான் இல்லையா, 1 × 10 தான் 10. ஸோ ஆன்சர் 10. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் பிளேஸ் ஃபுல்லி ஃபில்டு பை 25 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைட் 1 சென்டிமீட்டர் ஈச். ஓகேவா, பெரிமீட்டர் கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்கன்னா, 1 சென்டிமீட்டர் அளவு, இப்போ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட சைடு வந்து 1 சென்டிமீட்டர் சரிங்களா, இந்த மாதிரி 25 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. எத்தனை ஃபில் பண்ணுறாங்க, 25 ஸ்மால் ஸ்கொயர்ஸ். ஓகேவா, அப்படின்னா ஏரியா வந்து எவ்வளவு, 25 தான் இல்லையா, நம்ம இங்கே முன்னாடி ஒரு சம் பார்த்தோமே அந்த மாதிரி தான். அப்போ எஸ் ஸ்கொயர் 25னா எஸ் வந்து எவ்வளவு, 5, ஏன்னா 5 × 25. அப்போ சைடு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 5 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இங்கே கேட்டிருக்கிறது பெரிமீட்டர், பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னன்னா 4S units. அப்போ 4 × 5 20 சென்டிமீட்டர், 20. ஓகே, ஸோ இவர் ஆன்சர் இஸ் 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த கிவன் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, இதுக்கு பெரிமீட்டரும் ஏரியாவும் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது 2 2னா அப்போ ஒரு சைடோட சைடு எவ்வளவு, 4 இல்லைங்களா, 4 அப்போ பெரிமீட்டருக்கு வந்து சைடு வந்து 4 தெரிஞ்சிருச்சு, பெரிமீட்டருக்கு 4S units. ஸோ 4 × 4 16 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஏரியாவுக்கு எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ், அப்போ 4 × 4 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு, இந்த ஃபிகருக்கு ஏரியாவும் பெரிமீட்டரும் கேட்குறாங்க. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் இல்லைங்களா, இந்த ஹோலாக ஃபிகர் இருக்குது. ஸோ நமக்கு லென்த்தும் பிரெத்தும் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ பிரெத்து வந்து தெரிஞ்சது இங்கே 3 இங்கே 1, அப்படின்னா 3 + 1 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி லென்த்துக்கு இது ரெண்டும் சேர்ந்ததா, இங்கே 4 இருக்குது இங்கே 6 இருக்குது, அப்போ 4 + 6 10 சென்டிமீட்டர். அப்போ எல் வந்து 10, அதாவது நீளம் வந்து 10 சென்டிமீட்டர், அகலம் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன, 2 × L + B. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் 28 சென்டிமீட்டர். ஏரியா வந்து எல்பி ஸ்கொயர் யூனிட்ஸ், நீளம் இன்டூ அகலம், அப்போ 10 × 4 = 40, 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 13, விச் ரூபி நோட் தட் கிவ்ஸ் த ஸ்மாலஸ்ட் பேலன்ஸ் ஆஃப்டர் பையிங் எ கிலோ ஆஃப் லென்டில்ஸ் ஃபார் 98 ருபீஸ்க்கு ஒரு பொருள் வாங்குறோன்னா அதுக்கு நியர்பையாக இருக்க பேலன்ஸ் என்ன, 100 ரூபாய் தான் இல்லைங்களா. ஆன்சர் பி 100. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் 1 bag இஸ் 43, ஃபைண்ட் த ப்ரைஸ் ஆஃப் 3 bags அண்ட் எஸ்டிமேட் டு இட்ஸ் நியரஸ்ட் 100th place. ஸோ ஒரு பேக் 43 ரூபா, அப்போ 3 bagனா 3 × 43 129 ரூபா. ஓகேங்களா, அவங்க நியரஸ்ட்டு 100 place பார்க்க சொல்கிறாங்க. அப்போ 100 ரவுண்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க டென்ஸை தான் பார்க்கணும் இல்லையா. அப்போ 2ங்கிறது லெஸ் தேன் 5, அப்போ நம்ம எதையுமே ஆட் பண்ணக்கூடாது, உங்களோட ஆன்சர் 100 தான். ஓகேவா. அடுத்தது, இஃப் தெர் ஆர் 27 boys அண்ட் 32 girls இன் எ கிளேஸ், எஸ்டிமேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பை நியரஸ்ட் 10th place. பசங்க பிள்ளைங்க கொடுத்துட்டாங்க, அப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னா 59 வருது. ஓகேவா, நியரஸ்ட்டு 10th place. 10th place ரவுண்ட் பண்ணோன்னா நீங்கள் 1st place பார்க்கணும். அப்போ 9 9ன்றது 5 விட பெருசுன்னா அதுக்கு முன்னாடி 1 சேர்த்துக்கணும். அப்போ 50 + 10 = 60. ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 4th sum,
find the maximum possible rupee coins that give all denominations of a 10 rupee note. 10 ரூபாய் நோட்டை எப்படிலாம் சொல்லலாம், 1 ரூபாயிலே சொல்லலாம், 2 ரூபாயிலே எடுக்கலாம், 5 ரூபாயில எடுக்கலாம், 10 ரூபாயில எடுக்கலாம். ஆப்ஷன் சி. கிரியேட் த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் யூசிங் த நம்பர் அண்ட் எஸ்டிமேட் டு நியரஸ்ட் 100. இந்த நாலு நம்பரை வச்சு பெரிய நம்பர் உருவாக்கணும்னா 8640. அடுத்தது நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்னால் நம்ம எதை பார்க்கணும், டென்ஸை பார்க்கணும். அப்போ 4ன்றது 5 விட கம்மி, அப்போ நம்ம எதையும் சேர்த்தக்கூடாது. இங்கெல்லாம் 00 போட்டுட்டு அப்படியே 8600 போட்டுருணும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் ஆடிங் 5 கண்டினியூஸ்லி. 5 கூட்டி இருக்கணுமா, அப்போ இது எது வரும்னு கேட்டிங்கன்னா இதுதான் 5, 10, 15, 20. ஆப்ஷன் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஹேஸ் ப்ரைமரி ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் பகா எண்கள். அப்போது இங்கே 1 வராது, 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ 2, 3, 5, 7. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் அப்சர்வ் த ஃபாலோயிங் பேட்டர்ன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். 1 1னா 121. இதே மாதிரி இங்கே 3 1 இருந்துச்சுன்னா 1 2 3 போட்டு ரிவர்ஸாக எழுதணும். 4 1 இருந்துச்சுன்னா 1 2 3 4 போட்டு ரிவர்ஸாக எழுதணும். அதே மாதிரி 5 1னா 1 2 3 4 5, அப்புறம் ரிவர்ஸாக 4 3 2 1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம். இஃப் 3 இஸ் ஆடட் 5 times to 0 தென் எஸ்டிமேட் த ரிசல்டன்ட் வேல்யூ ஆஃப் நியரஸ்ட் 10th பிளேஸ். சரிங்களா, அதாவது 3 இஸ் ஆடட் 5 டைம்ஸ். 3-ஐ வந்து 5 தடவை கூட்டுருமா அல்லது 5 பெருக்கலாம் இல்லையா. 3+3+3+3+3 எப்படியும் 15 தான். 10th பிளேஸ்க்கு ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1ஸை பார்க்கணுமா, 5. ஸோ 5 இருந்துச்சுன்னா முன்னாடி ஒன்று சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஆன்சர் 20. எஸ்டிமேஷன் ஆஃப் 76 பனானாஸ் டூ இட்ஸ் நியரஸ்ட் 10th பிளேஸ். 76 பனானா இருக்குங்களா, 10ஸுக்கு ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பார்க்கணும், 1ஸ் பிளேஸை பார்க்கணுமா. 6ன்றது வந்து 5 பெருசு, அப்போ இதை 7 கூட்டிக்கோங்க. ஸோ 80 70 இந்த இடத்துல 1 போடுவீங்க. ஓகேவா, ஸோ 80. நெக்ஸ்ட்டு தெர் ஆர் 27 பாய்ஸ் அண்ட் 25 கேர்ள்ஸ் இன் ஏ கிளாஸ் ஃபைன் த சம் அண்ட் எஸ்டிமேட் சம் இட்ஸ் நியரஸ்ட் 10ஸ் பிளேஸ். 27 பாய்ஸையும் கேர்ள்ஸையும் கூட்டினா 52 வருது. ஓகேவா, நியரஸ்ட் 10ஸ் பிளேஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பார்க்கணும், 1ஸை பார்க்கணும். 2ன்றது 5 கம்மி, அப்போ எதையும் சேர்க்கக்கூடாது, அப்போ 50ன்றது ஆன்சர். அர்ஜுன் ஹேஸ் ருபீஸ் 47, ராஜேஷ் ஹேஸ் ருபீஸ் 54. ஃபைண்ட் த சம் எஸ்டிமேட் டு நியரஸ்ட் 100. முதல் ரெண்டையும் கூட்டுங்க, 47 54 கூட்டினா 101 வருது. ஓகேவா, 100க்கு ரவுண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், 10ஸ் பிளேஸை பார்க்கணும். 10ஸ் பிளேஸ் இங்கே 0, அப்போ ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம், 100ன்னு போட்டுறோம். ஆன்சர் 100. ஒர்க் ஷீட் 14. ஹவு மெனி 10 கிலோ 10 கிராம் லட்டூஸ் வில் யூ பிளேஸ் டு ஃபில் இன் கெப்பாசிட்டி ஆஃப் 500 கிராம் ஸ்வீட் பாக்ஸ். ஓகேவா, 500 கிராம் ஸ்வீட் பாக்ஸ், அதாவது 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸில் 10 கிராம் லட்டுனா எத்தனை ஃபில் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி, 500 × 10 போட்டால் போதும், அப்போ 50 லட்டு வைக்கலாம். ஓகேவா, 10 கிராம் உள்ள லட்டு 50 வைக்கலாம். ஹவு மெனி டைம்ஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் 200 ml டம்ளர் டு யூ நீட் டு ஃபில் த வாட்டர் இன் கெப்பாசிட்டி ஆஃப் 1 லிட்டர் பாட்டில். அதாவது 1 லிட்டர் பாட்டிலுக்கு 200 ml டம்ளரில் எத்தனை தரம் ஊற்ற முடியும், 5 தரம் ஊற்ற முடியும். ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், 1000 × 200 போடுங்க. ஏன்னா 1 லிட்டருக்கு 1000 ml, அப்போ 1000 × 200, அப்போ 5 டைம்ஸ். ஆன்சர் இஸ் சி, 5. ஹவு மெனி 1 cm³ கேன் பி புட் இன் எ பாக்ஸ் வித் கெப்பாசிட்டி ஆஃப் 1000 cm³? ஓகேவா கண்ணே, அந்த கியூப் கன அளவு வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 வரும்னா என்ன பண்ணுவோம், 1000 வேணும் இல்லையா, 1000 × 1 1000. ஸோ உங்களோட ஆன்சர் 1000. ஓகேவா, அப்போ 1000 கியூப் போடணும். 1 cm இருக்க மாதிரி 1000 கியூப் போட்டால் தான் அந்த 1000 cm³ வந்து ஃபில் ஆகும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். எ கியூப் ஹேஸ் டேஸ் ஃபேஸஸ், எவ்வளோ ஃபேஸ் இருக்குது, டேஸ் ஃபேஸஸ்னால் 6 ஃபேஸஸ் இல்லைங்களா. அடுத்தது த வால்யூம் ஆஃப் எ கியூப், வால்யூம் ஆஃப் எ கியூப்னா கனசதுரத்தின் கன அளவு, அதுக்கு என்ன ஆன்சர், எஸ் கியூப் கியூப் யூனிட்ஸ் ஃபார்முலா, அல்லது ஏ கியூப்னு போடலாம். த கியூபாய்டு ஹாவ் டேஸ் வெர்டிக்ஸ்னா 8 வெர்டிக்ஸ், கியூபுக்கும் 8 தான், கியூபாய்டுக்கும் 8 தான் இல்லையா, கன செவ்வகத்துக்கு. த வால்யூம் ஆஃப் எ கியூபாய்டு இஸ் ஆப்டைன் பை மல்டிப்ளையிங் லென்த் பிரெத் அண்ட் டேஸ், நீளம் அகலம் உயரம்னு வரும். தமிழில் உயரம், இங்கிலீஷில் ஹைட்டு. ஓகேவா, என்ன எழுதுவீங்க, தமிழில் உயரம் அப்படின்னு எழுதுவீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இஃப் த வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் 1 m³, சைடு ஆஃப் கியூப், இது ரொம்ப ஈஸி, 1ன்றனால கண்டிப்பாக சைடும் 1 தான் வரும். மொத்தம் எப்படி எழுதிக்கலாம், வால்யூம் வந்து 1 m³, ஃபார்முலா எஸ் கியூப் கியூப் யூனிட்ஸா, அப்போ எஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்சோ 1, ஸோ சைடு இஸ் ஈக்குவல் டு 1 m. நெக்ஸ்ட் டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க, டெலிவிஷனுக்கு லென்த்து பிரெத்து ஹைட் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன, எல்பிஹெச்
சென்டிமீட்டர் கியூபா. அப்போ மூணையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 21,375 சென்டிமீட்டர் கியூப். செகண்ட் சம் மொபைலுக்கு கொடுத்துட்டாங்க லென்த்து பிரெத்து ஹைட்டு. எப்படி இருந்தாலும் ஃபார்முலா எல்பிஹெச் தான், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், மூணையும் பெருக்குனீங்கன்னா 84 சென்டிமீட்டர் கியூப் படிச்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் யோர் பிரிக் வித் மெசர் 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். ஒரு செங்கலோட லென்த்து பிரெத்து ஹைட் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேட்குறாங்க, கன அளவு கேட்குறாங்க. ஸோ இந்த எல்விஹெச் ஃபார்முலா வச்சு மூணையும் பெருக்குனா 1000 சென்டிமீட்டர் கியூப் தான் வால்யூம் ஆஃப் பிரிக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 15 வந்துட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்இக்வாலிட்டி, அதாவது சமம் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. 1+4, 4+1 கரெக்டு தான். தென் 9+16, 16+5 இதுவும் கரெக்டு தான். இதுவும் கரெக்டாக தான் வருது, ஏன்னா 13-4 9, இங்கேயும் 9, பட் இங்கே பாருங்கள் 9 8 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இஃப் 64 மேங்கோஸ் வேர் டிவைடட் பை 4 persons ஈக்வலி, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேங்கோ ஷேர்ட் பை ஈச் பர்சன். மொத்தமாக 64 மாம்பழங்கள் இருக்குது, அதை 4 பேர் பிரித்து எடுத்துக்கணும். ஈக்குவலி ஷேர்னாலே டிவைட் இல்லையா? அப்போ 64 ÷ 4 = 16. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இஃப் எ பாட் ஃபில்டு பை போரிங் வாட்டர் ஆஃப் 2 liters கெப்பாசிட்டி பாட்டில் பை 6 times, தென் ஹவு மெனி பாட்டில் ஆஃப் 6 liters வில் ஃபில் த சேம் பாட். ஒரு பானையில் 2 liter கெப்பாசிட்டி உள்ள பாட்டிலில் 6 தடவை ஊற்றுனா தான் பானை நிறையும். ஓகேவா? அப்போ பானையோட கொள்ளளவு எவ்வளோனா 2 liter × 6 = 12 liters. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி பாட்டில் ஆஃப் 6 liters, இதே 6 liter பிடிக்கிற மாதிரி வாட்டர் கேன் இருக்குங்களா, சரிங்களா? அப்போ எத்தனை தடவை ஊற்றணும் அதில் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாட்டோட கெப்பாசிட்டி 12 liters, அதை நீங்கள் 6 வகுப்பீங்க, 12 ÷ 6 = 2. அப்போ 6 liter பாட்டிலில் 2 தடவை ஊற்றினாலே நம்பிடும் பானை. ஓகே. நெக்ஸ்ட்டு சம், இஃப் டேஷ் -6 = 6+8, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சமமாக இருக்கணுமா? 6+8 வந்து 14. அப்போ எதுலேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் 14 கிடைக்கும் அப்படின்னா 20 தான். ஸோ 20 - 6 தான் 14. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஏ கிளாத் இஸ் மெசர்ட் பை 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் பை 2 times, தென் ஹவு மெனி டைம்ஸ் டு பி மெஷர்ட் பை யூஸிங் 10 சென்டிமீட்டர் ஸ்கேல். அதாவது ஒரு துணியை அளக்கிறதுக்கு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு 2 தடவை அளக்குறாங்க. ஓகேவா? அப்போ 15 × 2 = 30 சென்டிமீட்டர் தான் அந்த துணியோட லென்த்து, நீளம். அப்போது 10 சென்டிமீட்டர் ஸ்கேலில் எத்தனை தடவை அளப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 30 cm / 10, அப்போ என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணால் 3 times, 3 தடவை அளக்கணும். 15 சென்டிமீட்டரில் 2 தடவை அளக்குறோம், இதே 10 சென்டிமீட்டர்னா 3 தடவை. இஃப் ராமர் பாட் எ பென் ஃபார் ₹35 அண்ட் ஹி ஹேஸ் 15 வித் ஹிம் லெஃப்ட் ஓவர், தென் விச் இஸ் ஈக்குவலன் டு த ஸ்டேட்மெண்ட். அதாவது ராமர்ன்றவர் வந்து பேனா 35 ரூபாய்க்கு வாங்குறாரு, வாங்கினதுக்கு அப்புறமா அவர்கிட்ட 15 ரூபாய் மீதி இருக்கு, சரியா? அப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வரும்னு கேட்குறாங்க. அவர் வைத்திருந்த தொகையில் 35 ரூபாய் போக மீதி வந்து 15 ரூபாய், அதனால் m-35 = 15. சி த ஆன்சர். ஹேமா அண்ட் ரேவதி ஷேர்ட் 10 mangoes, விச் ஒன் இஸ் மிஸ்மேட்ச்? ஹேமாவும் ரேவதியும் 10 மாம்பழங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, சரியா? அப்போ இங்கே பாருங்கள், 2+8 = 10 கரெக்டாக வருது, 5+5 = 10 கரெக்டாக வருது, 7+3 = 10 கரெக்டாக வருது, பட் 6+5 = 11 வருது. அப்போ இதுதான் தப்பு, சி இஸ் த ஆன்சர், அதான் மிஸ்மேட்ச், அதாவது பொருத்தம் இல்லை. Which measure cannot be fulfill a bottle of capacity 2 liters with water? இதாவது கண்ணு, 2 லிட்டரு கொள்ளளவு கொண்ட ஒரு பாட்டில் அளக்கிறதுக்கு எது வந்து யூஸ் ஆகாது, cannot be fulfill-னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே 1/2 liter பாட்டிலில் 8 தடவை ஊற்றுனா 2 liter ஃபில் ஆகிடும், 1/2 liter பாட்டினா 4 தடவை ஊற்றுனா 2 liter ஃபில் ஆகிடும், 1 liter பாட்டிலில் 2 தடவை ஊற்றினாலே அந்த 2 liter ஃபில் ஆகிடும், ஆனால் 3/4 liter அப்படி எத்தனை தடவை ஊற்ற முடியாது. ஓகேவா? அதனால் இதுதான் வந்து cannot fulfill. அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? 3/4 liter 4 தடவை ஊற்றினா 3 liter தான் வருமே ஒழிய 2 liter வராது. நெக்ஸ்ட்டு, ஃபில் த எம்டி பாக்ஸ் வித் த சூட்டபிள் சிம்பிள். 50 இங்கே என்ன வரும்னு தெரியாது, இந்த பக்கம் 35, 15, 10 கொடுத்துருக்காங்க. இதை மூணையும் கூட்டினீங்கன்னா 35, 40, 50, 60 rupees வருது. அப்போ 50 ஐ விட 60 பெருசா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி போடலாம், 50 < 60. ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங், இதில் எது தப்புன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏபியும் சிடியும் ஈக்குவலா? ஏபியும் சிடியும் ஈக்குவல். ஆமாம், இது ஒரு ஸ்கொயர் அப்படின்னா ராம்பஸ்னா டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். BC = AD, பிசியும் ஏடியும் இந்த சைடும் இந்த சைடும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது, CD greater than AD,
ஓகேவா? சிடின்றது இதுதான், இது வந்து ஏடியை விட பெருசா, ஆமாம் இதை விட இது பெருசு தான், அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ தப்பானது எதுனா ஏபி லெஸ் தென் பிசி, ஏபின்றது பிசியை விட வந்து சின்னதா இல்லை பெருசு, அப்போ இதுதான் தப்பு. ஓகே, சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் ராஜா டிராவல் 2 kilometers பர் டே பை சைக்கிள் தென் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிராவல்டு பை ராணி வித் த சேம் ஸ்பீட் ஆஃப் ராஜா இன் எ வீக். ஓகேங்களா, ராஜான்றவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாளைக்கு 2 kilometers போகிறாரு. ஓகேவா, அதே மாதிரி தான் ராணின்ற பொண்ணும் போகிறா, ஆனால் ஒரு வாரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போவான்னு கேட்குறேன். 1 day க்கு 2 kilometers, அப்போ 1 week க்கு 7 days, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 7 into 2 = 14 kilometers போடுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ அந்த பொண்ணு ஒரு வாரத்தில் 14 kilometers போகிறாங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 5 kilograms + 3 kilograms = 8 kilograms. 5 + 3 எனது 8 kilograms, அப்போ இங்கே 8 எதை கூட்டினா 8 வரும்னா 0 தான். ஸோ ஆன்சர் 0 kilograms. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 16 வந்துட்டோம். யூ ஹாவ் ₹25, யுவர் மதர் கிவ்ஸ் ₹38, த ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் ₹100, ஹவு மச் மோர் ₹ டு யூ நீட் டு பை ஏ ஷர்ட். உங்ககிட்ட 25 இருக்குது, உங்கள் அம்மா 38 கொடுக்குறாங்க, அப்போது அந்த ஷர்ட்டோட விலை 100, அப்போ இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ 25 + 38 = 63, அப்போனா உங்ககிட்ட இருக்கிற தொகை 63. அப்போ சட்டை வாங்குறதுக்குன்னா எவ்வளோ வேணும்னா 100 - 63 = 37 ருபீஸ், இன்னும் 37 ருபீஸ் இருந்தால் நீங்கள் ஷர்ட் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு, த ப்ரைஸ் ஆஃப் ஏ கிரிக்கெட் பேட் ₹50 அண்ட் எ பால் ₹10, ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் பேட் அண்ட் பால் கேன் யூ பை ஃபார் ₹180? பேட்டும் பாலும் சேர்ந்து 50 + 10 = 60, அப்போது எத்தனை செட்டு வாங்க முடியும்னு கேட்குறாங்க, ₹180. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 180 / 60, ஸோ 3 sets வாங்கலாம், சரிங்களா. அடுத்தது, ராஜி ஹேஸ் 47, ஷி பாட் அ பென் ஃபார் 4.75, வாட் இஸ் த ரிமைனிங் அமௌண்ட் வித் ஹர்? ரிமைனிங் அமௌண்ட்னா மீதி தொகை இல்லைங்களா, அப்போது அந்த 47 ருபீஸில் 4.75 ரூபாயை சப்ராக்ட் பண்ணால் 42.25. ஸோ ஆப்ஷன் சி, 40 ருபீஸ் 25 பைஸ். நெக்ஸ்ட் சம், இஃப் ராம் ஹேஸ் ₹40 அண்ட் ஹீ கிவ்ஸ் 1/4 ஆஃப் ₹40 டு ஹிஸ் சிஸ்டர் தென் ஹவு மச் மணி ரிமைன்ஸ் வித் ஹிம்? ராம் 40 ரூபாய் வச்சுருக்காரு, அதில் 1/4 வந்து அவங்க தங்கச்சி கொடுத்துட்டாரு, அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறோமா. ஸோ அப்போ 40 ல் 1/4 வந்து 10 ரூபா, ஓகேவா, இதை தங்கச்சி கொடுத்துட்டாரு, அப்போ 40 ரூபாயில் 10 ரூபா போச்சுன்னா மீதி அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 30 ரூபா. ஸோ ₹30, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம், ஆஃப்டர் பர்ச்சேசிங் சம் ட்ரெஸ்ஸஸ் ₹120, ஷிவா ஹேஸ் 30 ரிமைன்ஸ் வித் ஹிம், ஹவு மச் ருபீஸ் டிட் ஹீ ஹேஸ் இன் த பிகினிங்? ஷிவான்றவர் வந்து ட்ரெஸ்ஸு வந்து 120 ரூபாய்க்கு வாங்குறாரு, வாங்கினதுக்கு அப்புறமா அவர்கிட்ட மிச்ச தொகை 30 ரூபாய் இருக்குது. அப்போ முதல்ல வாங்குறதுக்கு முன்னாடி அவர் கையில் எவ்வளோ பணம் வச்சிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா 120 - 30 ஆட் பண்ணால் போதும் 150, அவள் வந்து முதல்ல 150 ரூபா கையில் வச்சுருந்தாரு. நெக்ஸ்ட், குமார் ஹேஸ் ₹42 அண்ட் ராஜா ஹேஸ் ₹58, ஹவு மச் ருபீஸ் தே ஹாவ் டுகெதர்? டுகெதர்னா சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து, அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வருதுன்னா 100 ருபீஸ், பி இஸ் த ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட், கலா ஹேஸ் ₹45, மாலா ஹேஸ் ₹70, ஹவு மச் ருபீஸ் மாலா ஹேஸ் மோர் தென் கலா? கலாட்ட 45 ரூபாய் இருக்குது, மாலாட்ட 70 ரூபாய் இருக்குது. ஸோ மாலா வந்து கலாவை விட எவ்வளோ எச்சா வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுலேருந்து இதை கழிக்கணும், அப்போது மாலான்றவங்க 25 ரூபாய் அதிகமாக வச்சுருக்காங்க, 25 ருபீஸ், ஆப்ஷன் சி. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் இயர் ஷூ பேண்ட் அண்ட் ஷர்ட் 80, 45, 35 டோட்டல் காஸ்ட், அப்போ என்ன பண்ணணும், மூணையும் கூட்டணும், ஸோ 160 ருபீஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, த காஸ்ட் ஆஃப் 1 bat ₹120, ஹவு மச் காஸ்ட் ஆஃப் 3 bats? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு மூணால் பெருக்குவோம், 120 × 3 = 360, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ராகவி நீட் ₹55 மோர் டு பை அ பர்ஸ், சி ஹேஸ் ₹125, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் பர்ஸ்? ராகவி வந்து ஒரு பர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்கக்கிட்ட 125 ரூபாய் இருக்குது, இன்னும் அவங்களுக்கு 55 ரூபாய் தேவை அந்த பர்ஸ் வாங்க. அப்போ அந்த பர்ஸோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 125 + 55, ஸோ 180, அப்போ பர்ஸோட ரேட்டு 180. ஓகேவா, நவ் வி ஆர் கம்மிங் டு த லாஸ்ட் ஒர்க் ஷீட், ஒர்க் ஷீட் 17. அட் த எண்ட் ஆஃப் த மேட்ச் சக்தி அண்ட் அகில் ஒன், அகில்ஸ் வின்னிங் பாயிண்ட் 7/11, தென் சக்திஸ் வின்னிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவலன் டு, கண்ணு ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டாங்களா, அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த வின்னிங் பாயிண்ட் சேமாக தானே இருக்கும். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஈக்குவலன்ட்டுன்னு கொடுத்ததுனால அந்த சமான பின்னம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ எது வரும்னு கேட்டிங்கன்னா சி தான், ஏன்னா 7/11 2 பேருக்குனா 14/22 வருது, ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், தெர் ஆர் 12 notebooks இன் எ பேக்,
from the bag, Sanjana and Shagana took 5 notebooks and 4 notebooks respectively. What is the total of the fraction that represents the notebooks taken by both? ஒரு பேக்கில் 12 நோட் புக் இருக்குது, அதில் சஞ்சனா 5 சஹானா 4 எடுத்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் எடுத்ததை ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்க, ஓகேவா? அப்போ சஞ்சனாவுக்கு மொத்தம் கீழே இருக்கணும், எடுத்தது மேலே இருக்கணுமா? அப்போ 5/12 ஃப்ராக்ஷன். சஹானாவுக்கு 4/12. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்ததுனா 5+4 9/12. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் பிரியா ரீட்ஸ் ஹாஃப் ஆஃப் எ புக் இன் ஆன் ஆர், தென் ஹவு மெனி புக்ஸ் டஸ் ஷீ ரீட் இன் 3 hours? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மணி நேரத்தில் ஹாஃப் புக்கு படிக்கிறாங்களாம் பிரியா. அப்போ 3 hoursல் எவ்வளோ புக் படிப்பாங்க அப்படின்னா 3 hours பெருக்குங்க, அவ்வளோதான். ஹாஃப் இன்டூ 3, அப்போ 3/2 புக்ஸ் படிப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விஜய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் காட் த கார்ட்ஸ் ஆஸ் கிவன் இன் த டேபிள் பிலோ, ஓகேவா? இதில் க்வெஸ்சன் கேட்குறாங்க, ஹூ காட் த கார்ட்ஸ் ஆஃப் த சேம் வேல்யூ? விஜய் 0.5, சிவா 0.05, கார்த்தி 5.0, சூர்யா 5/10, ராம் 50/10. இங்கே விஜய் வந்து 0.5, ஆக்சுவலி 5/10னாலும் 0.5 தான். அப்போ சேமாக இருக்கிறது யார் யார்? விஜய் அண்ட் சூர்யா. ஆப்ஷன் பி, விஜய் சூர்யா. நெக்ஸ்ட், த ரெட் பேக் கண்டெய்ன்ஸ் 5/8 ஆஃப் தால், க்ரீன் பேக் 7/4 ஆஃப் சுகர், ப்ளூ பேக் 1/2 ஆஃப் ரைஸ், எல்லோ பேக் 3/4 ஆஃப் வீட், விச் கலர் இண்டிகேட்ஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது தகாபின்னம், ஓகேவா? ஸோ ரெட்டு வந்து 5/8, இது ப்ராப்பர் தான், தகுபின்னம் தான். க்ரீன் வந்து 7/4, அதாவது இம்ப்ராப்பர் ப்ராப்பர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா, இதுக்கு பேர் தொகுதி, இதுக்கு பேர் பகுதி, இல்லையா? அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட சின்னதாக இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஓகேவா? நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட சின்னதாக இருந்தால் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது தகுபின்னம், ஓகேவா? இதே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசாக இருந்தால் அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகாபின்னம், அதாவது பகுதி, சாரி தொகுதி வந்து பகுதியை விட பெருசாக இருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 7/4, க்ரீன் பேக், ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் எ கேக் இஸ் ஈட்டன் வித் 2/8 பார்ட் பை ராதா, சீதா வித் 3/8 பார்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷேடட் போர்ஷன் ஆஃப் த பிக்சர் இண்டிபேட்ஸ் ஃப்ராக்ஷன் பார்ட் ஆஃப் த ரிமைனிங் கேக்? ஒரு கேக்கில் 8 ரெண்டு பாகத்தை ராதா சாப்பிட்டாங்க, 8 3 பார்ட்ஸை சீதா சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்களா? முதல்ல சாப்பிட்டதை ஆட் பண்ணுங்கள், 2/8 + 3/8, அப்போ 5/8. அப்போது ஒரு முழு பகுதினா 1 தானே, அப்போ 1 5/8 போச்சுன்னா மீதி எவ்வளோனா 3/8, ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர், இதுதான் வந்து 8 3 ஷேட் ஆகிருக்கு, ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், The decimal form of that Usha spelled correctly on 4 out of 10 in the spelling test is. அப்போ 4 out of 10னா 10 4 அப்போ என்ன எப்படி எழுதுவோம் டெசிமல்னா 0.4, பி இஸ் த ஆன்சர். விச் ஃப்ராக்ஷன் இண்டிகேட்ஸ் த பெயிண்டட் பார்ட்? பெயிண்டட்னா பாருங்கள், டோட்டலாக இருக்கிறது கீழே வரணும், மொத்தமாக 9 இருக்குது, அதில் பெயிண்ட் பண்ணது 8. ஸோ ஆப்ஷன் 8/9, டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் அபி டுக் 4 மேங்கோஸ் ஃப்ரம் ஏ பேஸ்கெட் ஆஃப் 9 மேங்கோஸ், தென் ஹவு மெனி மேங்கோஸ் ஷுட் சி டுக் ஏ பேஸ்கெட் ஆஃப் 36 மேங்கோஸ், விச் இஸ் சேம் அஸ் ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன், சமான பின்னம், அதாவது 9 4 மாம்பழத்தை அபி எடுக்கிறாங்க. இதே வந்து கீழே 36 வரும்போது மேலே என்ன வரும்னு கேட்குறாங்க, 9 × 4 தானே 36, அதே 4 மேலேயும் பெருக்கணும். ஸோ 4 × 4 = 16, யுவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 16. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த ஷாப்கீப்பர் ஹேஸ் 5/10 கிலோகிராம் ஆஃப் ரைஸ் ரிமைனிங் ஆஃப்டர் செல்லிங் 4/10 கிலோகிராம் ஆஃப் ரைஸ், வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரைஸ் ஹி ஹேட் அட் ஃபஸ்ட்டு? அதாவது அந்த கடைக்காரர் வந்து 4/10 பாகத்தை வித்துறாரு, சேல் பண்ணதுக்கப்புறமா 5/10 கிலோகிராம் மீதி இருக்குது. அப்போ விற்கிறதுக்கு முன்னாடி மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்களா? அப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும், அவ்வளோதான். ஸோ 5/10 + 4/10 இட் இஸ் 9/10. இந்த ஃப்ராக்ஷனல் அடிஷனில் டினாமினேட்டரை பார்த்து எழுதிக்கணும், நியூமரேட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ 9/10 இஸ் த ஆன்சர், டி. இஃப் த வாட்டர் டேங்க்ஸ் 1, 2, 3, and 4 கண்டெய்ன்ஸ் 1/9 liters, 2/9 liters, 3/9, 1/9 liters ரெஸ்பெக்டிவ்லி, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அப்போ என்ன பண்ணணும், 4 ஆட் பண்ணணுமா? டினாமினேட்டர் இந்த பகுதியை பார்த்து எழுதிக்கோங்க, தொகுதியை மட்டும் கூட்டுங்க. ஸோ 2+1 = 3, 3+3 = 6, 6+1 = 7. ஸோ 7/9. நெக்ஸ்ட் மேட்ச்சு, 3/7 + 2/7 = 5/7, இதுதான் 12th one. இந்த சைடில் எழுதிக்கோங்கப்பா. இங்கே 4/10 - 2/10 = 2/10, இது 13. 3/7 அப்படின்றத ஈக்குவலன் ஃப்ராக்ஷனாக 6/14 எழுதலாம். 3/10 டெசிமல் பார்ட்டில் 0.3 எழுதலாம், ஓகேவா? இது 15. நெக்ஸ்ட்டு ஈஸி,
ஃபோர் பை டுவெல் ப்ளஸ் ஃபைவ் பை டுவெல் ஓகேவா. ஃப்ராக்ஷனல் அடிஷனாக இருந்துச்சுன்னா இதை டினாமினேட்டரை பார்த்து கீழே எழுதிக்கணும், நியூமரேட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் பை டுவெல் இஸ் த ஆன்சர். இது ஃப்ராக்ஷனல் அடிஷன், அதாவது பின்ன கழித்தல். நைன் பை டுவெல் மைனஸ் ஒன் பை டுவெல் தான் டினாமினேட்டர், அந்த பகுதியை பார்த்து எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் அந்த தொகுதியை மட்டும் கழிங்க. நைன் மைனஸ் ஒன் எயிட் பை டுவெல். டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி டூ மைனஸ் ஃபோர்டீன் பை டுவெண்ட்டி டூ, இதுவும் சப்ராக்ஷன் தான். ஸோ அந்த டினாமினேட்டரை பார்த்து எழுதி நியூமரேட்டர் மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். செவன் பை டுவெண்ட்டி டூ ஓகேவா. இதோட இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் ஷீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியுது கண்ணு ஓகேங்களா. ஸோ இதை தரவாக பார்த்துக்கோங்க கண்ணு, சம்சம் நீங்கள் போடுங்க ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கண்ணா. வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்து நம்ம இங்கிலீஷ் போடலாம் கண்ணு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட கழிப்பூட்டும் கடந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேட்டி கே, தேங்க்யூ ஸோ மச்.